சிவிகுமார் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கி வெளிவந்திருக்க படம் இரவி. இந்த படத்துல ஒரு ப்ரொடியூசர் கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் ஒரு ரியல் லைஃப் ப்ரொடியூசரை குறி வச்சு எடுத்திருக்கிறதாகவும், ப்ரொடியூசர்ஸை கேவலப்படுத்தணும்ன்ற இன்டென்ஷனோட எடுத்திருக்கிறதாகவும் சில முன்னணி தயாரிப்பாளர்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி ப்ரொடியூசர் கவுன்சில் ஆபீஸ் பேரர் தேனப்பன் கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய படத்துல கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பத்தி, பொலிட்டிஷியன்ஸ் பத்தி கூட தப்பான போர்ட்ரேல இருந்திருக்கு. இப்ப ப்ரொடியூசர்ஸ் பத்தி சொல்லும் போது மட்டும் ஏன் எதிர்ப்பு சொல்றீங்கன்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா? அது வேற இல்ல, இது வந்து ஒரு டைரக்டரையும் ஒரு ப்ரொடியூசரையும் அப்படியே அப்பட்டமான ஒரு இதுல பண்றாரு. படம் போட்டு படம் எடுக்கிற நாங்களே இருக்கிறோம், அவரு அவர் படம் எடுத்து ரிலீஸ் பண்ண வேண்டியது. அப்படின்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் இத பத்தி எதுவும் சொல்லலையே? அவங்க வந்து படம் பார்த்துட்டு இதெல்லாம் கட் பண்ண சொன்னாங்கன்னா அவங்க கட் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. இந்த விஷயத்த பத்தி கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட நீங்க கேட்டப்ப அவர் என்ன சொன்னாரு? நாங்க அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணல, அவங்க ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு ஃபைனல் டிசிஷனை எடுத்தாச்சா? ஒன்னும் டிசிஷன் ஒன்னும் எடுக்கல. கவுன்சிலோட இன்னொரு ஆபீஸ் பேரர் டி சிவா கிட்ட கேக்கும் போதும் அவரும் ப்ரொடியூசர் கவுன்சில் எந்த டிசிஷனும் எடுக்கலன்னு தான் சொல்றாரு. சம்பந்தப்பட்டவரான கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல, ப்ரொடியூசர் கவுன்சிலும் இன்னும் ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுக்கலன்றதுதான் இந்த இஷ்யூவோட கரண்ட் ஸ்டேட்டஸ்.